ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். 4-5 வருஷம் ஆணுக்கு வந்து பெண்ணை விட ஒரு 4-5 வருஷம் கூட இருக்கணும். கண்டிப்பா நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். 8-8 அதையும் குறைஞ்சது 5 வருஷம் வச்சிருக்கீங்க நீங்க, அப்படித்தான் கல்யாணம் பண்ணீங்களோ? ஆமா சார். அதானே பார்த்தேன். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எத்தனை வயது வித்தியாசம்? தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்ப. 2 வயசு மொத்தம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? 2 வயசு சின்ன பையனா? லவ் மேரேஜ். இந்த லவ்வுக்கு தான்டா பிளஸ் மைனஸ், படிச்சவன் படிக்காதவன் எந்த கன்றாவியும் தெரியாதுடா. 1 வருஷம் வித்தியாசம். உங்களை விட உங்க கணவர் 1 வயசு கம்மி சின்னவரா? ஆமா. அப்போ என்னோட மனைவி 6 வருஷம் அதிகம் சார். உங்களை விட உங்க மனைவி 6 வயசு மொத்தவங்க. இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? உங்களுக்கு என்ன ஏஜ்? எனக்கு 38. அப்போ உங்களுக்கு என்ன வயசு? 44. ஓ சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு. புரியல? இல்ல எனக்கு புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதுல மொத்தம். மூத்தவங்களா? மூத்தவங்க. உங்க வயசு என்ன? எனக்கு 52. எங்க ஒய்ஃப்க்கு 65. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா. அண்ணனுக்கு நல்லா தான்டா இருக்கும். வீட்டுல வந்துட்டு 13 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே ஏத்துக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அந்த திட்டத்துடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம கைவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இப்ப வரைக்கும் இருக்கேன். இனிமேலும் இருப்பேன். நீ இருப்பியா? அது இருக்க வேணாமா? ஏய் சுனா பண. எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னால சுத்தமாவே கற்பனையே பண்ணிக்க முடியல. தாங்க முடியலன்னு சொன்னியே. விஷம் குடிச்சிட்டு க்ரஷ்க்கும் லவ்க்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சாரி எனக்கு தெரியாது. க்ரஷ் காதல் ஆகிறதுக்கு என்னை இந்த சிஸ்டம் அனுமதிக்காது. அனுமதிக்கப்படாத மனநிலையிலேயே நானும் இருக்கிறேன். என்ன விட அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணு அப்படி பாக்குறதும் எனக்கு தப்புன்னு தோணுதுன்னு நான் சொல்றேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஆரம்பத்துல இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம முடிவு எடுத்து செஞ்சிருவோம். லைஃப்ன்றது அப்படி கிடையாதுல்ல. அதாகப்பட்டது நானே என்ன ரெண்டு பக்கம் இருக்கு. வாழ்க்கை என்ன இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரிதான் எல்லாமே. நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். ரெண்டு பேரோட தனிப்பட்ட அது ஒரு கோபப்படுறீங்க.
நீங்க ஒரு வயசு பெரியவங்க ஐயோ தனியன் தடவை ஆரம்பிச்சிருச்சு. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. அங்க வந்து இந்த மேடைக்காக பேசுறதுக்கு மேடைக்காக இல்லவே உண்மையிலே சொல்றேன். இது வந்து இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமா வந்து நான் இத பாக்குறேன். என்னோட வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியுவான். நமக்கு பின்னாடி நான் லவ் பண்ணா நான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்றோம் சோ கல்யாணம் பண்ணனும்னா என்னோட வயசு அதிகமா இருக்கணும். எனக்கும் ஒரு கொஞ்சல் இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு குழந்தை தானம் இருக்கும். இல்ல இல்ல அதாவது ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் தெரியும் சார். இத மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரு சுமால் கதவு இது ஒரு சந்தோஷம் தாங்க. என்ன வந்து காதல் திருமணம் செஞ்சவன், என்னை விட என்னுடைய கிட்டத்தட்ட 6 வயது இளையவர். என் வழியில் நான் போய்கிட்டு தேவையில்லாம என்ன சீண்டி பாக்காத பிரச்சனை ஆயிப்போம். என்னை விட என் மனைவி மூத்தவளா இருந்தா கூட இதுல என்ன சிக்கல் இருக்கு? வயசுங்கிறது இங்க சிக்கல் கிடையாது சார். நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தான். இட்ஸ் நாட் பாசிபிள் ஆதித்யா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.